நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு ரோஸ் கார்டன் மத்திய பேருந்து நிலையம் சேரிங் கிராஸ் ஆகிய சாலைகளை ஒன்றிணைக்கும் சாலை சந்திப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகராட்சி மூலம் கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்காக சாலை தோண்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் அப்பகுதியில் தோண்டப்பட்ட குழிகள் முழுமையாக சரி செய்யவில்லை எனவும் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கற்கள் பெயர்ந்துள்ளதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது எனவும் ரோஜா பூங்காவிற்கு செல்லும் சுற்றுலா வாகனங்கள் சேதமடைந்த பகுதிகளில் மாட்டிக்கொள்வதுடன் வாகனங்களுக்கும் சேதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் 14வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் கடந்த நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவர், நகரமன்ற துணைத்தலைவர், நகராட்சி ஆணையாளர் ஆகியோரிடம் சாலையை சீரமைத்து தரும்படி கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் தற்போது நகராட்சி மூலம் ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பீட்டில் சாலை சீர் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நடைபெற்று வரும் பணிகளை 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்து மழை தொடங்குவதற்குள் பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களை கேட்டுக்கொண்டார். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். பதினேழாவது வார்டு மக்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டன் சந்திப்பு, இது ரோஸ் கார்டன் வாசல். இது இந்த பக்கம்தான் வாகனமும் சரி மக்களும் சரி நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா பேருந்து இந்த ரோடு மிகவும் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ உடனடியாக என்ன பண்ணேன்னா, நான் நகராட்சியில் வந்து 30/8/2023 அன்று நடந்த நகரமன்ற கூட்டத்தில் இந்த ரோடை பற்றி வலியுறுத்தினேன். உடனடியாக நகராட்சி ஆணையாளர் அவர்கள் மற்றும் நகராட்சியினுடைய பொறியாளர் அவர்கள், நகராட்சியினுடைய தலைவர் அவர்கள் மற்றும் நகராட்சியினுடைய துணைத்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த வேலையை செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். உடனடியாக நகராட்சி நிர்வாகமும் இதை செய்து கொடுத்தது. மக்களும் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைங்க முதல் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கார்டன் சந்திப்பு மேலே பார்த்திங்கன்னா விஜயநகரம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்குது. இந்த வழி தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்கில் சந்திப்பு வருது. அங்கே பார்த்திங்கன்னா முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. மூணு வழி பாதையாக இருக்கிறனால இந்த பகுதி தான் முக்கிய சாலையாக எல்லாமே இந்த உதகை நகராட்சிக்கே அமைந்துள்ளது. இதை உடனடியாக சீர் செய்ய சொல்லும் போது உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இதை பொறுப்பெடுத்து எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. சுமார் 2.5 லட்சம் ரூபாயில் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.